வாங்க, எனக்கு சாண்ட்விச் செய்யலாம். சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். சாண்ட்விச் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், சீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி நாட்டு தக்காளி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தால் வெள்ளரி கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ், மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து சாண்ட்விச் தேவையான பொருள். இப்போ வந்து எல்லா காய்கறியும் இந்த சாண்ட்விச் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சண்டே அன்றைக்கி காலைல செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். இது கோதுமை ப்ரெட்டே கிடைக்கிதுங்க, மைதா ப்ரெட் வாங்காதீங்க, கோதுமை ப்ரெட்டே வாங்கிக்கோங்க. இதை இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி சாண்ட்விச் செய்யலாம். சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தோசைக்கல் அடுப்பில் வச்சு ரோஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்க, மேலே ஓரளவு ரோஸ்ட் ஆயிடுச்சு ப்ரெட்டு, பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டு. பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா ப்ரெட்டை எடுத்துடுறேன். நான் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, இதில் வந்து சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் வந்து தடவிக்கோங்க. நான் காரத்துக்கு ரெண்டு ப்ரெட்லேயும் கீழே வந்து இது நல்லா ஈவனாக தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக தடவிட்டேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம் வச்சுருக்கேன், அடுத்து வந்து தக்காளி வைங்க, தக்காளி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் காய்கறிலாம் வச்சு கொடுக்கறனால பசங்கள் வந்து ப்ரெட்டில் வச்சு கொடுக்கறனால நல்லா சாப்பிடுவாங்க. குக்கும்பர்லாம் ரொம்ப நல்லது பசங்களுக்கு, சும்மா ப்ளெயினாக கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள். சில்லி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா பச்சை மிளகாய் விட்டுருங்க. இங்கே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் லைட்டாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லது உடம்புக்கு, இது ரொம்ப கிடைக்காது, கிடைச்சதுன்னா பசங்களுக்கு சாண்ட்விச்சில் சேர்த்து கொடுங்க. டொமேட்டோ சாஸ் எடுத்துங்க, அதை லைட்டாக ஊற்றுங்க. சீஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து அது மேலே வந்து வச்சுருங்க. பார்த்தீங்களா, சீஸ் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது லைட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய்கறிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று தடவி வச்சு பார்த்தீங்களா ப்ரெட்டு, அதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த தோசைக்கல்லையும் வச்சு எடுக்கலாம். நல்லா ஹீட் ஆனோன்னா சீஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே உருகி வரும். ஓவன் இருந்தால் ஓவன்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல வச்சுட்டேன், செட் பண்ணேன் பார்த்தீங்களா, தோசைக்கல்ல வச்சுட்டேன் இந்த சாண்ட்விச்சை. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட் எடுத்து அந்த சாண்ட்விச் மேலே வச்சு நல்லா அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா உள்ள காய்கறிலாம் நல்லா அமுங்கி க்ளோஸ் ஆகி நல்லா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒன் சைடு இப்படி ரோஸ்ட் ஆனோன்னா அடுத்த சைடு வந்து திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி பிளேட் எடுத்து லைட்டாக அமுக்கி விடுங்க. சாண்ட்விச் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு 10 நிமிஷம் தான் அந்த வேலை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து கோதுமை ப்ரெட்டு, உங்களுக்கு ரொம்ப நல்லது. உள்ள கேப்சிகம், வெங்காயத்தால் எல்லாமே உடம்புக்கு நல்லது, அதனால் இது எல்லாமே அரைவேக்காடாக இருக்கும். அதனால் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும், ஃபுல்லாக வேகாமல் பாதி வேக்காடோடு இருக்கும், ரொம்ப நல்லது. நான் ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துட்டேன். இந்த அளவு வந்தோடனே நான் எடுத்துட்டேன். உள்ள சீஸ்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு, பசங்க சாப்பிடல, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்.
நான் பிளேட் எடுத்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முழுசாக அப்படியே சாப்பிட முடியாது, நான் என்ன கத்தி எடுத்து ரெண்டாக சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு சின்னதாக அழகாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருமே செய்யலாங்க, ரொம்ப ஈஸியான ஐட்டம். இருக்கிறதே ரொம்ப ஈஸி, எல்லாம் செய்யலாம். வீட்டில் தோசை கலர் இருக்க அதில் போட்டு பாருங்கள் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, சீஸ்லாம் உருகிருச்சு பாருங்கள், நல்லா உருகி வந்துருச்சு பாருங்கள். சாப்பிட்றது பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், மார்னிங் டிஃபனாகவும் செய்யலாம். சண்டே அன்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, சாண்ட்விச் ரெடி. மார்னிங் டிஃபனுக்கு சாண்ட்விச் ரெடி, சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சுவையாக இருக்குது சாண்ட்விச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.